மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, மாண்புமிகு உத்தரப்பிரதேச ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, காசி தமிழ் சங்கமத்தில் திரளாக பங்கேற்றுக் கொண்டிருக்கும் தமிழ் பெருமக்களே மற்றும் காசிவாசிகளே, உலகம் வியக்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த காசி தமிழ் சங்கமத்தின் நிகழ்வுகளை காண வந்திருக்கும் திரளான பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காசி நகருக்கும் தமிழுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை இங்கே விளக்கி விளக்கி அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாரதியார் இங்கே 2 வருடம் இங்கே படித்திருக்கிறார். இங்கே படித்து அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை, புலவர் பெருமக்கள் உரையாடியதை, அவர்கள் விவாதத்தில் பங்கு கொண்டதையெல்லாம் நேரிலே பார்த்திருந்து காசி நகர் புலவர் இங்கே செய்யும் பேச்சுக்களை காசியில் கேட்க ஒரு கருவி செய்வோம் என்று இந்தியாவிற்கு எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாத நேரத்திலே அவர் அந்த பாடலை பாடியிருக்கிறார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று அப்பொழுதே அவர் வந்து, வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று நதிகள் இணைப்பு திட்டம் வருவதற்கு முன்பே அவன் 22 வயதில் பாடிவிட்டு போய்விட்டான். அப்படியான பாரதியார் தன்னுடைய 9 வயது முதல் 11 வயது வரை 2 ஆண்டுகள் இங்கே இருந்து பயின்று அவர் அறிவு பெற்றிருக்கிறார் என்பது மிகவும் தமிழ் பெருமக்களுக்கு மிகவும் அரிய விஷயமாகும். அதேபோல் நீங்கள் அறியாத, இதுவரை குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். கபீர் தோஹாவளி பாடினார், 2 அடிகளிலே பாடுவது. அங்கே தமிழில் திருவள்ளுவர் திருக்குறள் என்ற நூலை இயற்றினார், 2 அடிகளில், 2 வரிகளில். தோஹாவளியில் 8 சீர்கள் அமைந்திருக்கின்றன, திருக்குறளில் 7 சீர்கள் தான். முதல் அடி 4 சீர், 2ஆம் அடி 3 சீர். இந்த நிகழ்வுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த 2 அடிகளில் பாடிய கபீர்தாஸ் ஆன்மீகத்தை பற்றி பாட, திருவள்ளுவர் உலக இயல்கள் பற்றி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று முப்பால்களாக அதை 1330 பாடல்களாக எழுதினார். இன்னொரு விஷயத்தை, யாரும் குறிப்பிடாத விஷயத்தை இங்கே சொல்கிறேன். முத்துச்சாமி தீட்சிதர் இங்கேதான் கர்நாடக சங்கீதத்தின் மாமேதை என்று போற்றக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துச்சாமி தீட்சிதர் இங்கே வந்து நிறைந்து பல பல இடங்களில் தேசாந்திரமாக பாடிக்கொண்டு சென்றவர். கங்கை நதியில் மூழ்கி எழும்பொழுது அவர் கையிலே சரஸ்வதி தேவி வீணையை பரிசளித்திருக்கிறார். அந்த வீணை இன்னும் இருக்கிறது, அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த காசி நகரிலே தமிழ் சங்கமத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமது பிரதமர் அவர்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை நான் மிகவும் வியந்து கொண்டிருக்கிறேன். I cannot express my feelings fully. Because the thought you have to make Tamil Sangamam in this punya bhoomi Kashiyile nadathuvadharku ungalku eppadi indha aalochanai vandhathu endradhai naan vendu vendu magilgiren. Ellam valla iraivan ungalku neenda aayilum niraindha pugalum menmelum onguga endru vaalthi ungalidam irundhu vidai verugiren. Vanakkam. ஸ்ரீ இளையராஜா ஜீனே பாஷந்தியா உஸ்கா சங்க்ஷேப்.